சென்னை மயிலாப்பூர் கேசரி உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக இலக்கிய அணி மாநில செயலாளர் வைகைச்செல்வன் வாக்களித்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம், விவரங்கள். வணக்கம் ராம். நாம் தற்பொழுது மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கேசரி பள்ளியில் நிற்கின்றோம். இந்த இடத்தில் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகைச்செல்வன் குடும்பத்தினரோடு தனது வாக்கை பதிவு செய்துவிட்டு தற்போது வந்திருக்கிறார். அவரிடம் இந்த வாக்குப்பதிவுடைய நிலவரம், பாதுகாப்பு அம்சங்கள், மற்ற விஷயங்கள் குறித்து கேட்கலாம். சார், வணக்கம். வாக்கு செலுத்தியிருக்கீங்க, பாதுகாப்பு அம்சங்கள்லாம் எப்படி இருக்குது? கொரோனா தடுப்பு முறைகள்லாம் பின்பற்றுறாங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மயிலாப்பூர் பொறுத்த மாத்திரத்தில் 121வது வட்டப்பகுதியில் வேட்பாளராக நிற்கிற திரு ராஜாராம் அவர்களுக்கு வந்து போகின்ற வாக்காளர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறது. இந்த பகுதியினுடைய வட்ட செயலாளர் நீண்ட நெடிய இயக்கத்தினுடைய முன்னோடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நல்ல முறையிலே இந்த பகுதியிலே பணியாற்றி வருகிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் சரியான முறையில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது. பல இடங்களில் திமுக ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவினர் காவல்துறையை வைத்துட்டு அத்துமீறலில் ஈடுபடுறாங்க. பல இடங்களில் வந்து அந்த அதிமுகவுடைய வேட்பாளர் வந்து முடக்கக்கூடிய நிலையிலையும் அவங்கள வெளியே வரவிடாமலும் பல்வேறு இரட்டடிப்பு செய்யப்படுது. அதை பற்றி நீங்கள் எப்படி பண்ணுங்கள்? இல்லை, அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை தமிழ்நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விடுவதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறோம். இதன் முதற்கட்டமாக கோயம்புத்தூரில் வரலாறு காணாத அளவிற்கு கலவரமும் மற்றும் இருக்கிற வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதிலும் இன்னும் பரிசுப் பொருள்களை வாக்காளர்களுக்கு வழங்குவதிலும் பல்வேறு முறைகேடுகளை வழங்கப்பட்டு அதை கண்டித்து 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியிலே வாக்குச்சாவடி முகவர் பகுதியிலே வாக்குச்சாவடிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தேவையற்றவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று காவல்துறைக்கு நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். உடனடியாக வெளியேற்றுவதாக அவர்களும் உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த தேர்தல் நடத்தப்பட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும். பல இடங்களில் வாக்குச்சீட்டு ஒப்பிகை சீட்டு பார்க்கக்கூடிய அந்த விவிபேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இயந்திரம் வந்து வைக்கப்படுறன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த இயந்திரம் வைக்கப்பட்டால்தான் வாக்காளர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்கிற ஒரு விவரத்தை அறிய முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறு சிறு குளறுபடிகள் இருக்கிற நிலையில் சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கூட வேலை செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது நிறைய இடங்களில் அதுபோன்று தவறுகள் நேர்ந்திருக்கிறது. அவற்றை உடனடியாக சரி செய்ய உடனடியாக நாங்கள் தேர்தல் அலுவலர் இடத்துல குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த பூத்திலே கூட அதுபோன்று நாங்கள் வாக்களித்த கேசரி பள்ளியிலே கூட இதே நிலைமை நீடித்தது. உடனடியாக எங்களுடைய வேட்பாளரும் வட்ட செயலாளரும் நேரடியாக சென்று இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் தேர்தல் அலுவலர் இடத்துல சென்று அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கிஞ்சித்தும் ஏற்படக்கூடாது. இவைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு அவர்கள் வழிவகுக்கிற ஒரு குறுக்கு வழியாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உண்மையாகவும் நேர்மையாகவும் தேர்தல் ஆணையர்கள் நடந்து கொள்ள வேண்டும், தேர்தல் அலுவலர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல நேரிடும். குறிப்பாக இந்த கேசரி பள்ளியில் கூட வாக்குப்பதிவு தொடக்க நிலையில் அந்த இயந்திரங்களில் குறைபடி இருந்ததாக அங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பல திமுகவினர் ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களிலும் அதிகபட்ச நபர்கள் கூடியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. காவல்துறையிடம் முறையான புகார்கள் அளிக்கப்பட்ட பிறகும் கூட அவர்களை வெளியேற்றாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக அடிப்படையில் நடைபெற வேண்டும். அப்படிப்பட்ட தேர்தலைத்தான் தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும். இந்த தேர்தலையும் அப்படி நடத்துவார்களா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருப்பதாகவே அதிமுகவினுடைய கழக செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகைச்செல்வன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்.